Hi friends, welcome to Tamil Food Time. In this recipe, we will see a delicious paneer butter masala. First, we will cut a paneer cubes. I am going to add 200 grams. Then, soak it in hot water. If you soak it in hot water, it will be soft for 20 minutes. So, let's start the preparation. First, ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பிரியாணி இல ஒரு பட்டை 2 கிராம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்க போறோம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணாதான் நமக்கு கிரேவி நல்லா வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சில கிடைக்கும். அதுக்கு அப்புறம் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கேன். வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கறேன் இதையும் நல்லா வதக்கி அதுக்கு அப்புறம் ஆற வச்சு இந்த மசாலாவை நம்ம அரைச்சு வெச்சுக்கலாம் சோ இப்போ கிரேவி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஒரு கடாயில கொஞ்சம் Butter add பண்ணிட்டு 1 teaspoon சீரகம் சேர்த்திருக்கேன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சவாட போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி red chilli add பண்ணிருக்கேன் இது கண்டிப்பா add பண்ணனும் அப்பதான் நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அப்புறம் அரைச்சு வச்ச மசாலாவை add பண்ணிக்கிறேன் மசாலாவை நல்லா கிளறி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து அந்த பச்சவாடை போற வரைக்கும் கிளறி விடுங்க அதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் வந்து சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்ல கிரேவி கொதிச்சு வந்ததக்கு அப்புறம் பன்னீர் கியூப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கஸ்தூரி மெத்தி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து அதை கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணி அதுக்கு அப்புறம் கையில நல்லா கசக்கி அதுக்கு அப்புறம் மேலே தூவி விடுறேன் பன்னீரையும் கஸ்தூரி மெத்தியையும் நம்ம லாஸ்டா தான் சேக்கணும். இது சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம குழம்பு கொதிக்க விட்டா போதும். சோ நமக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம சப்பாத்தி, ரோட்டி, நான், புலாவ் இதோடலாம் வச்சு என்ஜாய் பண்ணலாம். So, if you serve பண்றப்ப என்ன பண்ணுங்க கொஞ்சம் பட்டர் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் பட்டர் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து அதையும் மேல அப்படியே லைட்டா விட்டுட்டு அதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்க ரெஸ்டாரன்ட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி சம டேஸ்டோட இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க